ஐயா நல்லா இருப்ப ஐயா, உன் வீட்டுக்கே திரும்பி போயிருவோம் ஐயா. இந்தவர் நாலு பேர் மத்தியில மானத்தை வாங்காத, இந்த வாய முடிட்டு குடி. சர்வால் வாய முடிட்டு காப்பி குடிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை பாருங்க. தெரிஞ்சா சரிதான், எனக்கு எதுக்கு வம்பு, நான் வாய பத்திக்கிறேன். ஐயா உன் வீட்டுக்கே என்ன கூட்டு போயிருயா. இந்த பாரு சந்தர்ப்பம் பார்த்து நீ அசிங்கப்படுத்துற, என்ன நீ டீ குடிச்சது போதும். ஆளை பார்த்தா டிப் டாப்பா இருக்கான், தாயப்படுத்துற பாட பத்திக்கலாம். ஆமாண்ணே, சும்மாவா கொரோனா வருது. யார் செஞ்ச பாவமோ, நான் இப்படி கிடந்து அவசரப்பட வேண்டியது இருக்கு. இப்படி அழுத்து வந்த கிடந்த கொண்டு விட மாட்டுக்க. சந்திர விட்ட பக்கம் வந்தாச்சு, மூஞ்ச தொடச்சுக்க. அங்க வந்து ஏதாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த, நேரம் போய் சவ பிடி தோன்றும். அது இறங்கு, உன் சிரேஷ்ட போது வீடு வந்துச்சு, உள்ள போ. கூட்டிட்டு இவ எதுக்கு இங்க வந்தா, எல்லாம் அவனோட வேலையா தான் இருக்கும். அண்ணனே நீங்க வண்டியை திருப்பம் தானே, எங்க வேணும் போனோம், நீங்க போங்கண்ணே நான் சொல்றேன். சரிமா. என்னம்மா சொல்லு. என்னங்க, நான் ஆட்டோல மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேங்க. நம்ம வீட்டு கேட்டு கிட்ட எங்க வீட்டு கிளடு உட்காந்துட்டு இருந்தது, நான் சட்டுன்னு ஆட்டோ திருப்பிட்டு வந்துட்டேங்க. இப்ப என்னங்க பண்றது? உன்ன உங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்கல்ல? பாத்துக்க வாய்ப்பு இல்லங்க. சரி அப்ப ஒண்ணு செய், அதே ஆட்டோல பஸ் ஸ்டாப்புக்கு வந்துரு, நானும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்துடுறேன். எங்கேயாவது ரெண்டு நாள் சுத்திட்டு வருவோம், அதுக்குள்ள உங்க அம்மா திரும்பி போயிருவாங்க. இது நல்ல ஐடியா தாங்க. அந்த மூத்த மாடன் கிளட நம்ம கிட்ட தள்ளிட்டு போலான்னு நினைச்சிருக்கான், அது நம்ம கிட்ட நடக்குமா? சரி, உடுத்தின டிரெஸ்ஸோட இருக்கேனே, மாட்டு டிரெஸ்க்கு என்னங்க பண்றது? அது அங்க போய் பாத்துக்கலாம், நீ சீக்கிரமா பஸ் ஸ்டாப்புக்கு வா. சரிங்க அண்ணே, நீங்க டக்கரமான்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்களேன். சரிம்மா. கனிப்பாட்டி, கனிப்பாட்டி, பாட்டி. ஏன் பாட்டி இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? வீடு பூட்டி இருந்தா எங்க வீட்டுல உட்காரலாம்ல? பரவாயில்லம்மா, என் மகா வரவழைக்கிறேன், இருங்க நான் அவளுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்றேன். ஹலோ அக்கா. ஏமா உங்க வீட்டுக்கு உங்க அம்மா வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. ஐயோ அக்கா, நான் சிவகாசிக்கல போயிட்டு இருக்கேன், இந்த நேரம் பார்த்தா அம்மா வந்திருக்காங்க. நீ மார்க்கெட் தானே போயிட்டு வரேன் போன? ஆமாக்கா, திடீர்னு ஒரு துஷ்டி வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு, அதனால நானும் அவங்களும் அப்படியே கிளம்பி போயிட்டோம்க்கா. சரி, உங்க அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்றது? அக்கா தயவு செய்து எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி எங்க அம்மா வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா, பிளீஸ்க்கா. இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கக்கா, பிளீஸ்க்கா. சரி சந்திரா. பாட்டி, உங்க மகா சிவகாசிக்கு ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்காளாம், வர ரெண்டு நாள் ஆகுமா? அப்படியா தாயே? ஆமா பாட்டி, முதல்ல உங்களுக்கு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வரேன், அப்புறம் உங்க மைண்ட பேசுவோம். இந்த கேள்வி யாருக்கும் பாரமா இருக்க கூடாது. Thank you.
ஐயோ பாட்டி காணுமே, இவ்வளவு நேரத்துக்குள்ள எங்க போயிருப்பாங்க? அங்கிள் அங்கிள் மணி நிறுத்துங்க, அப்படியே ரிவர்ஸ் வாங்க. அங்க பாருங்க டாடி, யாரோ கீழே விழுந்து கிடக்காங்க. வாங்க டாடி போய் ஹெல்ப் பண்ணுவோம். சரிமா வா. அச்சோ டாடி, என் ஃப்ரெண்ட் ஸ்னேஹாவோட பாட்டி மாதிரி இருக்குது டாடி. அப்படியா, மயில் விழுந்திருப்பாங்க போல. அத தனியா கொண்டா. இந்தாங்க டாடி. பாட்டி 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 பயப்படாதீங்க பாட்டி, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆமா பாட்டி, அப்படியே எந்திரிச்சு கார் பக்கம் வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம். வேண்டாம் ஐயா, எனக்கு லேசா பசி மயக்கம்தான், வேற ஒண்ணும். பாவம் டாடி, பாட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? சரிமா கூட்டிட்டு போவோம். பாட்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க சாப்பாடு தரோம். மெல்ல எந்திரிச்சு வாங்கம்மா. ரொம்ப திருப்தியா சாப்பிட்டம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்குமா சொல்றீங்க? எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு அம்மா இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டோமா என்ன? உங்களை மாதிரி மனசு இந்த காலத்துல எந்த பிள்ளைங்களுக்குமா இருக்கு? பெத்த தாய பாரமா நினைக்கிற காலம் தானையா இது? இப்ப சொல்றேம்மா, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, மூத்த வீட்டுலதான் நான் இருந்தேன். அவன் ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் நீங்க அந்த இடத்துக்கு வரலீனா இந்த கிழவி அப்பமே பரலோகம் போய் சேர்ந்திருப்பா. என்னங்க அந்த பாட்டியோட பையனுக்கு போன் பண்ணுன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா? ஐயோ மறந்தே போயிட்டேன், இரு இப்ப பண்ணிடுறேன். ஹலோ சார், நான் சுதாகர் பேசுறேன். உங்க மகளும் என் மகளும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதான் உங்ககிட்ட பேச கால் பண்ணேன். தாராளமா சார், வெல்கம் சார், வெல்கம் சார். கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்கிருச்சு, நீங்க ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த வருஷம் ஏதாவது பேசணும்டா சார்? ஆமா சார், வழக்கமா கிறிஸ்மஸ் பண்டிகை ஒட்டி 10 ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், இந்த வருஷமும் கடவுளை கிருபையால அப்படி செய்யலாம் இருக்கேன் சார். வெரி குட் சார், வெரி குட் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்கலாமா? ஓ தாராளமா கேளுங்க சார். சார் எங்க வீட்டுலயும் ஒரு கஷ்டப்பட்ட பெரியவங்க இருக்காங்க, நாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உங்களால அவங்களுக்கு ஒரு சேல் எடுத்து கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா சார், உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பேச்சுக்கு மதிப்பளிச்சு உடனே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்கீங்களே, யூ ஆர் கிரேட் சார். தேங்க்யூ சார், என்ன ரொம்ப புகழாதீங்க, என் இயல்பே அப்படிதான் சார், ஏழைகளை கண்டா ஓடி ஓடி உதவி செய்வேன். உங்களை மாதிரி நாலு பேர் இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. புனிதா சார் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், நாம அவங்களுக்கு இடைஞ்சல இருக்க கூடாது. ஏஞ்சல் போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வாமா. தாங்கய்யா தாங்க, இந்த ஏழைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட் தாங்கய்யா. ஏயா யோசிக்கிய, நானும் பெத்த பிள்ளைகளால கைவிடப்பட்ட ஒரு ஏழதாயா, இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் தாங்க ஐயா தாங்க. என்ன சார் அப்படியே சாக்கை நின்னுட்டீங்க, கொடுங்க சார் கொடுங்க. அது எப்படி கொடுப்பாரு சாரு, ஊர்ல இருக்க ஏழைகளுக்கு எல்லாம் உதவி செய்வாரு.